செல்லும்படியாய் ஆண்டவரே இதோ என் இதய கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன் நீர் வந்து தங்கி வாசம் செய்யும்படியாய் இதோ கதவருகே நின்று நான் தட்டிக்கொண்டிருக்கிறேன் எவனாவது என் குரலை கேட்டு திறந்தானாகில் அவனோடு வந்து நான் வாசம் செய்வேன் உணவருந்துவேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த நாளிலும் வார்த்தையின் வழியாக நாம் இதயத்துக்குள் வரும்படியாய் அவரே வந்து நம்மை வழிநடத்தும்படியாய் அவரே வந்து நம்மை தேற்றும்படியாய் இதோ இந்த இறை புகழ்ச்சி வேளையில் குறித்து நாம் தியானித்த அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கும்படியாய் இந்த நாளில் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறவரே எங்களை வழிநடத்துகிறவரே ஒவ்வொரு நாளும் உமது இரக்கத்தினால் எங்களை நிரப்புகிறவரே இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உமது இரக்கத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் உமது இரக்கம் பெரிது ஆண்டவரே உமது இன்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் எதுவும் இருப்பதில்லை ரோமேர் கெழுதிய திருமுகத்தில் நீர் சொல்வது போல மனிதன் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் நிகழ்வதில்லை ஆண்டவருடைய இரக்கத்தினாலே எல்லாம் நடக்கிறது என்ற உமது வார்த்தையின்படியே ஆண்டவரே உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ நீர் கிருபை செய்யும்படியா இதோ அடியேனை மது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது வார்த்தையின் உமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற இந்த நேரத்தில் நீர் விரும்புகிறதை மட்டும் நான் பேச நாவை மது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உமது இரக்கத்தினால் தாங்கி எங்களை வழி நடத்தும் உமது திருவிழத்தின்படி உமது கரத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் உமது திருக்கரத்தால் எங்களை தாங்கி நீர் வழிநடத்தும்படியாய் நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நீதியின் வழக்கருத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் இந்த ஜப வேலையை இந்த இறைவார்த்தை பகிர்வு வேலையை கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்

எங்களை முது கரணத்தில் எப்பு கொடுக்கிற எங்களுடைய விருப்பம் இல்லை எங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே உம்முடைய ஏக்கம் உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்விலை நிறைவேறட்டும் ஆண்டவரே உமது சித்தம் எங்கள் வாழ்விலை நிறைவேறட்டும் ஆண்டவரே உமது இரக்கம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே அன்புக்குரியவர்களே ஆறு மாதங்களாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் இருந்திருக்கிறோம் பாதிக்கப்படாதவர்களும் வீட்டில் இருந்திருக்கிறோம் பாதுகாப்பிற்காக ஆனால் நிறைய பேர் நிறைய பேர் என்னை எதுவும் செஞ்சிடாது இதை என்னை எதுவும் பாதிச்சிடாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட பாதுகாப்போடு இருந்தவங்களாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கடவுள் நம்பி இருந்த கடவுள் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இரக்கத்தோடு இந்த நாளிலே நிலைநிறுத்திருக்கிறார் அவருடைய இரக்கத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் வேறு எதுவுமே இல்லை மருந்து இல்லை நம்ம தனிமையில் இருந்ததுனால இல்லை ஆண்டவருடைய இரக்கம் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே பாதுகாப்பாய் அவருடைய பாதத்தில் அமர வைத்திருக்கிறது இந்த நாளிலே நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் எல்லாரும் பேசப்படுறது எல்லாரும் சொல்றது ஆனா ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இது வந்து கடவுளுடைய இறக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கக்கூடியது கடவுளுடைய மனதையே மாற்றக்கூடியது பிரைஸ்லாம் முத முதல்ல ஃபாதர் இந்த சென்டருக்கு வந்த உடனே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆன உடனே ஃபாதர் சொன்னாங்க அண்ணே பரிந்துரை குழுக்களை உருவாக்கணும் பரிந்துரை குழுக்கள் இங்கே செயல்படணும் எப்போதுமே யாராவது ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே தொடர்பு கொண்டோம் அதற்கான நபர்களை தேர்ந்தெடுத்தோம் பரிந்துரை குழுக்கள் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு பரிந்துரையாளர்கள் அருங்குடை இல்லத்திலே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் பிரைஸ் அலான்லான் நீங்களாம் இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க இல்லாதவங்களும் இருக்கிறீங்க நான் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஒருத்தங்க வந்து சொன்னாங்க பிரதர் நீங்கள் பரிந்துரை டீமில் சேர்ந்துக்கங்க நீங்கள் பரிந்துரை டீமில் இருக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு தியானம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது தனியாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் பரிந்துரைனா என்ன அவங்க பிசாமி என்னை ஜாயின் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொடுத்த அவர் வழியாக நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ப்ரைஸெல்லாம் அப்போது என் உள்ளத்தில் ஒரு காரியம் எழுந்தது எல்லாரும் ஜெபிக்கிறாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம் தானே வீடுகளில் ஜெபிக்கிறோம் பூசையில் ஜபிக்கிறோம் விண்ணப்பம் எடுக்கிறோம் அதெல்லாம் பரிந்துரை இல்லையா பூசையில் விண்ணப்பம் வாசிக்கிறோம்ல திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய கருத்துக்களுக்காக மன்றாட்டெல்லாம் பங்குல வாசிப்பாங்க நாமளும் இங்கே சில கருத்துக்களை எல்லாம் எழுதி ஜெபிக்கிறோம் இது பரிந்துரை இல்லையா அதுக்கு பேர் விண்ணப்ப ஜபமா இந்த விண்ணப்ப ஜபம் யார் வேணாலும் பெட்டிஷன் யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிதானே கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்கணும்னா யார் வேணாலும் கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கலெக்டர் அறிஞ்சவங்க அறியாதவங்க யாரா இருந்தாலும் போய் என்ன செய்யலாம் பெட்டிஷனை கொடுக்கலாம் அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அதை கன்சிடர் பண்றது அதே போல விண்ணப்ப ஜபம் என்பது மன்றாட்டு என்பது யாரு வேணாலும் எடுக்கலாம் யாரும் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்து இந்த கடவுள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்கப்பா நானும் ஜெபிச்சா கொடுப்பார் எல்லாரும் பெட்டிஷன் போடுறாங்க யாராவது வீடு கட்டி தருவாங்கன்னு எல்லாரும் போடுறாங்க நான் ஒரு மனு எழுதி கொடுத்தா அவர் என்ன செய்வார் எனக்கு வீடு கட்டி தர மாட்டாரா அப்படி பத்தில் ஒருத்தராக பதினொன்னில் ஒருத்தராக நாமளும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம் அந்த விண்ணப்பத்தை பரிசீலிப்பது அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பது அவருடைய கரத்தில் இருக்குது ப்ரைஸ் எல்லாம் இது பரிந்துரையா நான் இது ஜெபம் இல்லையா இது ஜெபம் அதில் மாற்று கருத்தே இல்லை பரிந்துரை என்பது அதைவிட உயர்ந்த நிலையில் இருப்பது இந்த பரிந்துரை என்பது கடவுளோடு இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்வது நான் கடவுளோடு எப்போதும் உறவோடு இருந்தாதான் நான் கடவுளோடு எப்போவும் நெருங்கி இருந்தாதான் அவர் தனது ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துவார் யாரு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் புரியுதுங்களா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு நாம் சொல்கிறோம் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு எல்லாருக்கும் சிஎம்ஐ தெரியும் தெரியுமா தெரியாதா நம்ம சிஎம்ஐ தெரியுமா தெரியாது அங்கெல்லாம் வேண்டாம் நம்ம ஆல்பர்ட் பாரு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா ஏன் அங்கெல்லாம் பேசுவானே ஆல்பர்ட் பாரு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் போய் ஃபாதர்கிட்ட கேட்குறோம் ஃபாதர் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்குறோம் கேட்குறோமா செய்கிறார் எல்லாருக்கும் செய்கிறாரா இல்லை கேட்குற எல்லாருக்கும் செய்வாரா செய்ய அன்னைக்கு ஒரு அம்மா வந்து நின்னாங்க அங்கே ஒரு அம்மா வந்து நின்னாங்க நான் மேலே இருந்து வர்றேன் ஃபாதர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உடனே ஃபாதர் சொன்னார் சாந்தியமான ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறது இல்லை ஆனால் இப்போது ஒரு காரியம் நடக்கணும் ரைட்டா இப்ப ஒருத்தருக்கு ஒரு காரியம் நடக்கணும் அவங்க வந்து யார்கிட்ட போவாங்க நேராக ஃபாதர் தெரியாது போனாலும் நடக்காது அவங்க யார்கிட்ட போவாங்க பிச்சை சிஸ்டர்கிட்ட போவாங்க சிஸ்டர் சொன்ன ஃபாதர் கேப்பாரு ரைட்டா இல்லையா ஏன்னா ஃபாதரு பிச்சை சிஸ்டர் கிண்டல் பண்றாருன்னு முன்னாடி சிஸ்டர் வந்து உதவி செய்கிறாங்க அதனால ஒரு நல்ல நம்பிக்கை ஃபாதர் மேலே சிஸ்டருக்கு இருக்கும் ஆனால் சிஸ்டர் சொன்னால் ஃபாதர் செய்வார் நிறைய பேர் நினைக்கிறாங்க கட்டாயமாக சிஸ்டர் சொன்னால் கூட செய்ய மாட்டார் இல்லை ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான் செய்வார் தானே சிஸ்டர் பார்த்தீங்களா கண்டிப்பாக அதுதான் நம்பிக்கை ஏன்னா ஃபாதருக்கு சிஸ்டரை பற்றி தெரியும் சிஸ்டருக்கு ஃபாதரை பற்றி தெரியும் அதனால் ஒரு விஷயத்தை அவங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும் எதை ரெக்கமெண்ட் பண்ணனும் எதை ரெகமெண்ட் பண்ண கூடாதுன்னு யார் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் Praise the Lord Praise the Lord அப்போ ரெகமெண்டேஷன்க்கும் பெட்டிஷன்க்கும் வித்தியாசம் இருக்கு பரிந்துரைக்கும் விண்ணப்ப ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்ப நான் போய் ஒரு फादर இவர் செய்வாரே நான் நம்புறேன் நல்லா கவுன்சிங்கங்க ஃபாதர் மேல எனக்கு நல்ல உறவு இருக்கு நம்பிக்கை இருக்கு ஃபாதருக்கும் என் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு நல்ல உறவு இருக்கு அப்ப நான் எதை வேணாலும் பண்ண முடியும் இன்னைக்கு நாம ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணணும் தெரியுங்களா ஃபாதர் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்ன கேட்க மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட வர்றவங்கள்ட்ட நான் சொ உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் என்கிட்ட சொல்லுங்க நான் ஃபாதர்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறேன் ரைட்டா இது நடக்குமா இது பரிந்துரையா இல்ல இன்றைக்கு நாம் மேற்கொள்ளுகிற பரிந்துரை தான் இருக்கு கடவுளோடு எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு ஒரு பரிந்துரையாளர் சிந்திக்க வேண்டிய தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் எனக்கும் கடவுளுக்கும் உறவு எப்படி இருக்கிறது பரிந்துரையாளர்கள் இருந்தாங்க ஆண்டவரோடு பரிந்து பேசினவர்கள் இருந்தாங்க நான் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் விவிலியத்தில் இருக்கிறாங்க பரிந்து பேசினவர்கள் தன் மக்களுக்காக தன் சகோதரனுக்காக தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசின நிறைய பேர் இருக்கிறாங்க நான் இரண்டு பேரை மட்டும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இரண்டு பேரையும் மட்டும் உங்களுக்கு சொல்லி எது பரிந்துரை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் பிரைஸலான் கடவுளோடு பறிந்து பேசினார் எப்போ எப்போ சோதம் குமரா பட்டணம் அளிக்கப்பட போகிறது சோதம் குமரா பட்டணத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன தொடர்பு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆபிரகாமுக்கு இருந்த சுயநலம் என்பது தன் சகோதரனும் சகோதரனுடைய குடும்பமும் காப்பாற்றப்படணும் ரைட்டா இப்போ இங்க ஒரு விஷயம் கடவுளுடைய திருவுலம் கடவுளுடைய திட்டம் எது என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும் அப்பதான் பரிந்துரை செய்ய முடியும் ஏன்னா கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் மனுஷன் வெளிப்படுத்தாம அவர் செய்கிறதே இல்லை கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாம சொல்லி கொடுக்காம செய்வது இல்லை நமக்கு புரிஞ்சுக்க முடியல நமக்கு செவி கொடுக்க முடியல அவ்வளவுதான வெளிய ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இது ஆண்டவர் சொல்றாரு தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தையில் ஆபிரகாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் உள்ள இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு இரு ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமுக்கு நீ எப்படி நடக்கணும் நீ எனக்கு பணிந்து மாசற்றவனா குற்றமற்றவனா நடக்கணும் அப்படி நடந்துக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு உரையாடுகிறார் ஆபிரகாமோடு நடக்கிறார் ஆபிரகாமோடு பேசுகிறார் ரெண்டு காரியம் இருக்கணும் ஒன்னு மாசற்றவனா இருக்கணும் இரண்டாவது கடவுளுக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களா இருக்கணும் பரிந்துரையாளர்கள் அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் நீதியாக கருதினார் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்துச்சு அபிரஹாமுக்கு என்ன நம்பிக்கை ஏன்னா அவருடைய உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நல்லா இருந்தாங்க ஆண்டவர் பல்வேறு ஆசீர்வாதங்களை அமரகாமுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் நீ விண்ணை போல விண்மீனை போல கடல் மணலை போல உன் சந்ததி பெருகும் இது கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய திட்டம் ஆண்டவர் என்ன செய்யறாரு தொடக்க நூல் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதுல முப்பத்தி மூன்று வரை நிகழ்ச்சியில் நாம் பார்க்குறோம் சோதம் குமரா பட்டணத்தை அழிப்பதற்காக கடவுள் எப்படி வர்றாருன்னா தான் படைத்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வர்றாரு அப்படி பார்க்க வரும்பொழுது அவர் பாவத்தோடு இருக்கிறார்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அழிப்பதற்காக கடவுள் முடிவெடுத்துறார் பட்டணத்தை அழிப்பதற்கு கடவுள் முடிவெடுத்துட்டாரு கீழே வந்துட்டாரு ஆபிரகாம பார்த்து ஆபிரகாம கூப்பிட்டு சொல்றாரு என்ன சொல்ல போறாரு இந்த மக்களை நான் அழிக்க போகிறேன் சோதோம் குமரா பட்டணம் அழிக்க போகிறது தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிராமை நோக்கி சோதம் குமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிக கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் அப்பொழுது அங்கே இறங்கி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு நான் அழிக்க போகிறேன் சோதம் குமாரப்பட்டனத்தையும் நான் அழிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் தெரியும் இல்லையா அப்போ அவர் என்ன செய்கிறார் ஆபிரகாம் பரிந்து பேசுறார் என்ன கடவுள் ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு நான் அழிக்க ரைட்டா அவர் கடவுளுக்கும் அவருக்கும் இருந்த உறவு என்பது மிகவும் புனிதமானது அதான் சொல்றார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்த ஆபிரகாம் நீதி என கடவுள் கண்டார் அவருடைய நம்பிக்கையை நீதியாக ஆண்டவர் நினைச்சாரு அவ்வளவு பலம் வாய்ந்த அபிரகாமு கடவுளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தூசியும் சாம்பளம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை சொல்லது தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் தாழ்ச்சியோடு இரக்கத்தோடு அவர்கிட்ட பேசுறார் இறக்கமற்றவராய் இங்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படித்தானே பாவம் செய்தவர்களை அழிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் ஆனால் அதில நீதிமானும் இறந்து போய்விடக்கூடாது அப்போ ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தான் தம்பி லோத்து நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனும் அழிந்துவிடக் கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய இறக்கத்திற்காக பரிந்து பேசுகிறார் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எத்தனை பேர் இருந்து அழிக்க மாட்டேன் எத்தனை பேர் இருந்து அழிக்க மாட்டேன் சொன்னாரு பத்து பேர் இருந்து அழிக்க மாட்டேன் சொல்லி லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார் இப்போ பரிந்துரையின் அடையாளம் இதுதாங்க யாரு கடவுளோட இருக்கிறாங்களோ இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தும் போது அவருடைய மனதை மாற்றி இரக்கத்தை பெற்றுக்கொள்வதுதான் பரிந்துரை பிரைசலான் தான் செய்ய நினைத்த தீங்கை மாற்றுகிறவர் பரிந்துரையாளர் அந்த பரிந்துரைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்ப ஒரு பரிந்துரையாளர் கடவுள் முன்னாடி நிற்கிறாரு ஒரு பரிந்துரையாளர் கடவுளுக்கு முன்னாடி போய் ஆர்கியூ பண்றாரு ஒரு பரிந்துரையாளர் கடவுளுக்கு முன்னாடி அவர் செய்த காரியங்களை எடுத்து சொல்றாரு அப்போ ஒரு பரிந்துரையாளர் பாருங்க கடைசி அந்த முப்பத்தி மூன்றாவது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன செய்வாரு நடந்துருச்சா நடக்கலையா ஆண்டவர் இரக்கம் கொண்டாரா கொள்ளலையான்னு சொல்லி பார்க்க வருவார் சோதம் குமரா பட்டணம் அளிக்கப்பட்டிருக்கும் ஆனால் லோத்துவின் குடும்பம் தன் சகோதரனின் குடும்பம் காப்பாற்றைன் குடும்பத்தில் நீங்க ஒருத்தர் கடவுள் முன்பாக பரிந்துரையாளராக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் காப்பாற்றப்படும் அப்ப ஆண்டவர் முன்னாடி நான் நிற்கணும் அப்படின்னா எது தேவை அப்படின்னா ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு நிரந்தரமா இருக்கணும் அப்படி நிரந்தரமா இருக்குன்னா அது எதில் வரும் அப்படின்னா தனி ஜெபத்தில் வரும் ஆண்ட ஒரு பாதத்தில் அமரணும் போதுதான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லிருக்கிறேன் சொல்லிருக்கிறேன் நினைக்கிறேன் நான் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பின்னாடி இந்த நாலாவது ஸ்பீக்கருக்கு சைடில் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ இங்கே இருந்து ஒரு பிரிச்சர் ரொம்ப பாரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் செய்தி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அங்கே உட்காந்துருந்த எனக்கு ஒரே மனது பாரமாயிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது என் கண்ணிலிருந்து கண்ணு தண்ணி அதுவாக ஓட ஆரம்பிச்சு அப்படியே அழுக ஆரம்பிச்சேன் இப்போ என் மனைவி சொன்னாங்க எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் பேசாமல் அழுகிறீங்கன்னு நான் அழலை பட் என்னவோ தெரியல எனக்குள்ள அழுகையாக வருது தயவு செஞ்சு உட்காந்து அமைதியா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஜெபம் பண்ணேன் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அங்கே இருந்த செய்தியை கேட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எதற்காக இந்த ஜபம் எதற்காக இந்த பரிந்துரை அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் இங்கே பிரீச் பண்றவரோட நுகத்தை உண்மையில் சுமத்து இருக்கிறேன் எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது என் தோற்பட்டையெல்லாம் வலிக்குது என்னால் தாங்க முடியலை வலி தாங்க முடியாமல் வேதனை தாங்க முடியாமல் தான் நான் அழுதேன் அப்போ என் மனைவி கேட்டாங்க என்ன தாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவர் அங்கே பிரீச் பண்ணுறவர் ஏதோ போராட்டத்தில் இருக்கிறாரு அவருடைய வேதனையை அவருக்காக பரிந்து பேசுவதற்காக கடவுள் என்னை கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரைஸ் அலான் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது அவரை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா பாருங்க பரிந்துரையாளர்களுடைய கடமை அதுதான் நீங்க யாருக்கு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர் யாருக்கு ஜெபிக்க உங்களை சொல்றாரோ அவர்களுக்கு நீங்க ஜெபிக்கணும் அப்ப நான் ஜெபிச்செல்லாம் முடிச்சு ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு இந்த ப்ரீச் பண்ணவரு என்னால இன்னைக்கு நின்று ஜெபம் பண்ண முடியல நான் கடந்த ஒரு வாரமா பிரிச்சி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த இடத்துல பண்ண ஆனால் ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுத்து ஜபிக்க வைத்திருக்கிறார் எந்த யாருக்காக ஜெபிக்கிறார்களோ எந்த நிகழ்வுக்காக ஜெபிக்கிறார்களோ அதை பார்க்க முடியும் அதை பார்க்க முடியும் அதாங்க இதுல உள்ளது ஆபிரகாம் பார்த்தார் சோதம் குமரா பட்டணம் அளிக்கப்பட்டது ஆனாலும் தன் சகோதரன் காப்பாற்றப்பட்டான் இரண்டாவது விடுதலை பயணத்திலே குறித்து மிக பெரிய பரிந்துரையாளர் மோசே பரிந்துரையாளர் எப்படி பரிந்துரைக்கிறார் ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக பரிந்துரைக்கிறாரு ஆனா மோசே கடவுளிடம் யாருக்காக பரிந்து பேசுகிறாரு தன் இனத்துக்காக பரிந்து பேசுகிறார் கடவுள் தேர்ந்து கொண்ட தன் மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் அதுதான் கடவுளுடைய திருவுளம் எது விடுதலை பயணம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையிலே கடவுள் மோசேக்கு அவருடைய திட்டத்தை திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன திருவுளம் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தியில் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அதாவது கனானியர் இத்தியர் எமோரியர் வெரிசியர் இவ்வியர் எபோசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வைந்துள்ளேன் ரைசலான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இப்போது இஸ்ராயல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ராயில் இனத்தவராய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பாரவோனிடம் அனுப்புகிறேன் ரைஸலோன் இப்போ கடவுடைய திட்டம் என்ன கடவுளுடைய திருவுலம் இங்கே என்ன இஸ்ராயில் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் ஆண்டவர் திட்டத்தை மோசைக்க காமிச்சிட்டார் ரைட்டா பல்வேறு அதிசயங்களை செய்து பல்வேறு அற்புதங்களை செய்து இஸ்ராயல் மக்களை எகிப்து தேசத்தில் இருந்து ஆண்டவர் பாலைவனம் வழியாக அழைத்துச் செல்லுகிறார் சந்திப்பதற்காக சீனாய் மலைக்கு செல்லுகிறார் இங்கே என்ன நடந்துச்சு அவர்கள் பொன்னாலான கன்று குட்டியை செய்து கடவுளுக்கு விரோதமாய் கடவுளுக்கு விரோதமாய்

கடவுள் வந்து கடவுளுடைய திட்டம் என்ன இந்த இஸ்ராயல் மக்கள் எங்க கூட்டிட்டு போகணும் ஆசீர்வாதத்தின் தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஆனால் ஆண்டவர் ஒரு பாதியில என்ன சொல்றாரு அழிச்சிட போறேன் இப்போ மோசே என்ன செஞ்சிருக்கணும் ஏனா நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இந்த மனிதர்களோடு பயணித்தவர் இஸ்ராயல் மக்களோடு பயணித்தவர் யாரு மோசே அவரை திட்டினாங்க எங்களை அழிக்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அவரை இகழ்ந்து பேசினாங்க அவரை வேண்டான்னு கடவுளிடம் யார் தங்களை தூற்றினார்களோ யார் தன்னை வெறுத்தார்களோ யார் தன்னை குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என் பிரியமான சகோதரனே சகோதரியே பரிந்துரையாளர் என்பவன் எந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை எந்த ஏச்சையும் பேச்சையும் பத்தி கவலைப்பட மாட்டான் காரணம் என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற வார்த்தை மனதில் இருத்தி யார் என்ன பேசினாலும் சரி யார் என்ன தூற்றினாலும் சரி என் மக்களுக்காக என் கடவுள் எனக்கு கொடுத்த திருவுளத்தின்படி அவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொடுப்பேன் என்று மோசே நமக்கு கற்றுக்கொடுத்தார் பிரைசலால் அலெ லுயாம் ஆலே லூயாம் ஆலே லுயாம் அப்போ மோசே சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு மோசே ஆஹ் ஆண்டவரே நீர் மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகுந்த கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டில் இருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக உன் கோபம் மூழ்க நீ நீதானேயா கூட்டிட்டு வந்த நீ தானே அனுப்பின நீ தானே எல்லாம் செஞ்ச ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் பொய்யானவர் என்று உண்மை சொல்லிடுவாங்க கோபப்படாதீங்க உங்கள் கோபத்தை உதறி தள்ளிட்டு அவர்களுக்கு இரக்கத்தை மட்டும் காண்பீங்கள் என்று பரிந்து பேசி ஜெபிப்பார் ஆண்டவர் அதை நீதியாய் கண்டு இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் கொள்வார் என் பிரியமான சகோதரனே சகோதரியே விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பழைய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கிற பரிந்துரையாளர்கள் எல்லாருமே கடவுளோடு நடந்தார்கள் விடுதலை பயண நூலில் வாசிக்கிறோம் கடவுள் ஒரு நண்பனை போல் பேசினார் முகமுகமாய் அவரோடு பேசினார் நண்பனோடு அது ஏன் அவர் எல்லாத்தையும் மறைச்சது இல்ல எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் பிள்ளைங்க பெற்றவங்கள்ட்ட கூட மறைச்சிருவாங்க ஆனா ஃப்ரெண்டு கிட்ட நம்ம யார்கிட்ட கேட்போம் நம்ம பிள்ளைய பத்தி யார்கிட்ட கேட்போம் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி கேட்போம் ஏமா உன்னிட்ட ஏதாவது சொன்னாளா ரெண்டு நாளா என் பொண்ணு அமைதியா இருக்கிறாளே குழப்பத்தோடு இருக்கிறானு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கடவுள் திறக்கிறார் அப்ப கடவுள் எதையும் மறைப்பதில்லை எதையும் அவர் மறைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார் பிரைஸ்லான் கடவுளோடு நடந்தவர்கள் தன் தன் மக்களுக்காக உறவுகளுக்காக பரிந்து பேசுறாங்க யூதித்து பரிந்துரையாளர் இஸ்ராயல் மக்களுக்காக பரிந்து பேசினார் தானியல் மிகப்பெரிய பரிந்துரையாளர் தன்னுடைய இனத்திற்காக நாட்டிற்காக பரிந்து பேசுவார் நிறைய பேர் பரிந்து பேசியிருக்கிறாங்க இந்த பரிந்து பேசுதல் எல்லாமே கடவுளை அறிந்தவர்கள் கடவுளோடு தங்கள் உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டவர்கள் புதிய இன்றைக்கும் இருக்கிற ஒரு அன்னை மரியாள் அன்னை மரியாளும் பரிந்து பேசினார் யாருக்காக தன் சொந்தக்காரவங்களுக்காகவா இல்ல தனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்காகவா இல்ல யாருக்காகவும் இல்ல இந்த குடும்பம் பிரச்சனையில போய் அவமானத்துக்குள்ள போய் விழுந்து விட கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசினார் பிரியமானவர்களே அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசுறதுக்கு முன்னாடி அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இறந்த உறவு ரைட்டா அன்னை மரியாளுக்கு இயேசு யார் என்பது தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது கபிரியல் தூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயருடு பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் கடவுளின் மகன் எனப்படுவார் இந்த இடத்துல அன்னை என்னுடைய மகன் அதிசயம் செய்வான் என்னுடைய மகன் அற்புதம் செய்வான்னு சொல்லி கேட்கல நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சுக்கங்க காணாவூர் திருமணத்தில் அன்னை மறியால் என் மகன் அதிசயம் செய்வான் என்று நம்பல என் மகன் அற்புதம் செய்வான்னு நினைக்கல இவன் கடவுளின் மகனாய் இருப்பதினால் இவனால் எல்லாம் முடியும் என்று அன்னை மறியால் நம்பினார் அன்னை மரியால் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை அதுதாங்க அதனாலதான் அவங்கள பார்த்து சொன்னாரு அன்னை மரியால் சொன்னா என்ன சொன்னாங்க என் பிள்ளை என்ன சொல்லுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லல என் மகன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க நிறைவார்த்தையில சொல்லல என்ன சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் தன் மகன் தன் மகன் என்கிற உரிமையை யாருக்கு விட்டு கொடுக்கிறாங்க விட்டு கொடுக்கிறாங்க இது கடவுளுடைய பிள்ளை இந்த கடவுளின் பிள்ளையால் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை போராட்டத்தை கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும் என்று அன்னை மரியாள் நம்பினால் அதற்காக சொன்னாங்க ஏசு சொன்னார் அம்மா இந்நேரம் இன்னும் வரவில்லையே நேரத்தை கடவுளின் நேரத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை அன்னை மரியாளுக்கு இருந்தது பரிந்துரையாளருக்கு இருக்கிறது பிரைஸல் ஆலெலுய்யா ஆலெலுய்யா பரிந்துரையாளர் கடவுளுக்கு முன்பாக போராடுகிறவர்கள் அன்னை மரியாதம் சொன்னாங்க நேரம் வரலைன்னு ஏசு சொன்னோனே ஐயையோ இன்னட்டு கடவுளுடைய திட்டம் வரல காலம் வல்ல நம்ம மகனை நம்ம கம் கட்டாயப்படுத்திட்டோமோ கடவுளுடைய மகனை கட்டாயப்படுத்திட்டோம்னுலாம் நினைக்கல இவரால் முடியும் இவர் தான் ஏ கடவுளின் மகன் என்று நிரூபிப்பதற்கு இதை விட சரியான நேரம் நமக்கு கிடைக்காது நினைச்சு அன்னை மரியாள் ஏசுவை அந்த இடத்துல கடவுளின் மகனாய் நிறுவித்தார் பிரைசலான் அங்கே அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது அந்த குடும்பத்தில் இருந்த குறை நிறைவானது என் பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்க இன்றைக்கு நீங்களும் நானும் பரிந்துரையாளர் என்று சொன்னோன்னா அன்னை மரியாளை போல என் ஆண்டவர் செய்வார் என் ஆண்டவர் செய்து முடிப்பார் அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால இல்லை எனக்காக இங்கு இருக்கிற மக்களுக்காக மீண்டும் புதுப்பித்து கொடுப்பதற்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் நான் பரிந்துரையாளராய் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார் அப்ப பரிந்துரையாளர் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும் பரிந்துரையாளர் கடவுளுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டவராய் இரக்கத்தோடு அவரோடு நடக்கிறவராய் அவருக்கு குரலுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கணும் அடுத்து அடுத்து இன்னொரு பரிந்துரையாளர் இருக்கிறார் அருண் தெரியுமா புதிய ஏற்பாட்டில் ஏசு பரிந்து பேசுகிறார் பரிந்துரையாளராக இருக்கிறார் அவர் எப்படி பரிந்துரை பேசுகிறார் அவருக்கு கடவுளுடைய திருவுளம் கொடுக்கப்பட்டது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய திருவுளம் என்ன இவர் கடவுளின் மகன் உலகத்துக்கு காமிக்கணும் அவ்வளவுதான் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட திருவுளம் இவரால தான் மீட்பு இவர் தான் கடவுளுடைய மகன் அது உன்வழியாக நடக்கணும் அதுதான் ஆண்டவருடைய திருவுளம் அந்த திருவுளத்தை தான் அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்திலே இவருதாப்பா கடவுள் கடவுளுடைய மகன் இவராலே எதுவும் நமக்கு இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவர் மீட்பை கொடுக்கிறவர் காமிச்சாங்க ரைட்டா ஆண்டவருடைய அதை நிறைவேற்றினார் இயேசுக்கு ஒரு திருவிழா இருந்தது என்ன திருவிழம் இந்த உலகம் முழுவதும் மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே எல்லோரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்போ இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்காக இயேசு ஒரு பனிரெண்டு திருத்தூதர்களை அவர் நியமிக்கிறார் எதற்காக இந்த மீட்பின் செய்தியை இந்த மீட்பு செயலை உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பதற்கு கடவுள் பயன்படுத்திய கருவிகள் யாரு திருத்தூதர்கள் இந்த திருத்தூதர்களுக்காக இயேசு பரிந்து பேசுகிறார் யோவா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல நல்ல கவனிங்க இயேசு சொல்றாரு நான் உலகத்துக்காக ஜெபிக்கல உலகம் மாறணும்னு ஜெபிக்கல உலகம் மாற்றப்படணும்னு ஜெபிக்க போறேன் யாரால அன்றார் உலகிற்காக அல்ல மாறாக நீ என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர் அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு அளித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தரலாம் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களும் எவரும் அழிவுறவில்லை மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறு வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் திருத்தூதர்களின்

அருங்குடையில வந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டுமா பரிந்துரை இல்லை உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபிக்கணும் சரியா சரியா தப்பா சரியா தப்பு தப்பு அது சரியில்லை ஏன்னா நல்லா கவனிங்க இதுதான் முக்கியமான இடம் இன்றைக்கி நாம் செய்கிற பரிந்துரை அதுதான் ஏன்னா நமக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே என்ன இருக்குது தலைக்கு மேலே என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அதனால் நம்முடைய பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு போராட்டங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது கடன் எல்லாம் ஸ்டோரா இருக்கிறதுனால மற்றவங்களை நம்மளால் பார்க்க முடியல ஒன்று ரெண்டாவது என்னுடைய உறவை கடவுளோடு புதுப்பித்துக் கொள்ள முடியல நான் போராட்டத்தை மட்டும் தான் பிரச்சனைகளை மட்டும்தான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறேன் இந்த போராட்டத்திலிருந்தும் இந்த கஷ்டத்திலிருந்தும் இருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போயிடுறோம்

என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டே யாருக்காக ஜெபிப்பேன் மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ப்ரைஸெல்லாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதம் அந்த கொரோனா பீரியடில் குடும்பத்தோடு உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நைட்டு அப்போது ஜெவம் பண்ணும்போது ஆண்டு ஒரு ஒரு காரியத்தை அன்னைக்கு இளம் பெண்களுக்காக கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய அப்போ தான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்தது அதனால் அந்த படிப்பிற்காக நான் ஜெபம் பண்ணோம் என் பிள்ளைகளோட உட்காந்து எல்லோரும் நம்ம பிள்ளைங்களும் காலேஜ் படிக்குது அவங்களுக்காக ஜெபிக்கலை நான் பொதுவாக தமிழகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் ஜெபம் பண்ணோம் அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு அந்த ஜெப வேலையில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவரே இன்றைக்கு வழி தவறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு பாதை மாறி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் காதல் மோகம் உடல் இச்சைக்காக தன்னுடைய எல்லாம் மறந்துட்டு வேறு வழியில் போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பெயரை ஞாபகப்படுத்தினார் ஒரு பெயரை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் ஒரு குழந்தை ஒரு பொண்ணு பெயரை சொல்லி அந்த குழந்தை வந்து தவறி போயிடுச்சு ஆண்டவரே உம்மால முடியும் நீங்கள் அந்த பிள்ளையை வழி மாற்றி கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம் என் பொண்ணு கேட்டா இப்போ என் சின்ன பொண்ணு கேட்டாப்பா அந்த பொண்ணுக்காக நீ எப்படி அப்படி ஜெபிச்ச அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல அவியானவர் வெளிப்படுத்தினார் அதனால் ஜெபித்தேன் நானும் அந்த பொண்ணுக்காக தான் ஜெபித்தேன் அவள் என் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜில் எடுக்கிறோம் இப்போ பேசுகிறதில்ல அவள் ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு தனியாக போயிட்டா அதனால நான் அவள் கூட பேசுகிறதில்ல அவள் மீண்டும் வரணும் நானும் ஜெபித்தேன் அப்படின்னு என் ஒய்வு சொன்னான் இந்த விஷயத்தை என் பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணி அந்த பொண்ணுக்காக நானும் ஜெபிச்சேன் எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமுமே ஆண்டவர் யாருக்காக ஜெபோனு வச்சிருக்கிறாரு அந்த ஒரு மகளுக்காக சரியா இப்போ நம்ம யாருக்காக ஜபிச்சோம் அந்த மகளுக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் ஏன் பிள்ள யாரையும் லவ் பண்ணி போக மாட்டா சரியா இல்லையா இன்னைக்கு நாம எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறோம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க தூண்டும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கணும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் பரிந்து பேசி ஜெபிக்கிறது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் மற்றவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும் அப்ப இயேசுவின் மீது எனக்கு உறவு இருக்கு அவரை நம்புறேன் அவர் எனக்காக யாவையும் செய்து என்னுடைய எனக்கு பெருசு இல்லைங்க என்னை விட மோசமாக இருக்கிற கடவுள் மீது எனக்கு முகம் தெரியாமல் வேதனையோடு இருக்கிற மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது அதை ஆண்டவர் நீதியாக கருதி அதை நமக்கு செய்வார் இந்த பரிந்துரையாளர் அப்படிங்கிறது ஒரு அழைத்தல் ஒரு சிறப்பான அழைத்தல் எல்லாரும் பரிந்து பேசி ஜெபிக்க முடியுமா முடியவே முடியாது நான் ஏற்கனவே சொன்னதுதான் விண்ணப்ப ஜம எடுக்கலாம் ஜெபிக்கலாம் ஆனால் பரிந்துரையாளர் என்பவர் கடவுளால் தேர்ந்து கடவுளவரை பெயர் சொல்லி அழைக்கிறார் எப்போ எப்போ நான் அவர் பிறக்கும் போதே பரிந்துரையாளராக இல்ல பரிந்துரையாளராக அவங்க பிறக்கிறது இல்ல கடவுள் அவர்களை முன்குறித்து அழைத்து அவர்களை பரிந்துரையாளர்களாக உருவாக்குகிறார் அவர் அவருக்கு தெரியும் ஏன் இவன் என்ன நம்பி இருக்கிறான் என் மீது பாசம் கொண்டிருக்கிறான் என் மீது பிரியமா இருக்கிறான் என் மீது அளவற்ற அன்பு காட்டுவதால் இவன் எனக்கு எப்படி நம்பிக்கையா இருக்கிறானோ அதை போல அவனுக்கும் நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவர் உறுதி சொல்லுவார் ஆண்டவர் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்பது முழுமையானதாக இருக்கு அதனால ஆண்டவர் சொல்றார் நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நான் நண்பர்கள் என்று சொல்லுவேன் யோவா நற்செய்தியில வாச நீங்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் சொல்றார் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தையில சொல்றாரு நான் செய்ய விருப்பதை மறைப்பேனோ மறைக்க மாட்டார் நீங்க ஒவ்வொரு நாளும் தனி தனிச்சபத்திலே வளர்ந்து வந்தீங்கன்னா தனிச்சபத்தில் ஆண்டு ஒரு பாதத்தில் அமர்ந்து ஜபிச்சீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை நடக்க போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உன் குடும்பத்துல என்ன நடக்க போகுது உன் பிள்ளைகள் வாழ்வில் என்ன நடக்க போகுது உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ நன்மையாக இருந்தால் நீங்களும் நானும் நன்றி சொல்வோம் அதுவே தீமையாக இருந்தால் ஆண்டவரிடம் நமக்காக மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும்

அவர் தான் மிகப்பெரிய பரிந்துரையாளர் அவர் எப்படி ஜெபிச்சார்னு நம்ம பார்க்கணும் எபிரேறு கழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை எபிரேறு கழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தையில் சொல்லுகிறார் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி எப்படி இவர் என்னை காப்பாற்றுவார்னு கடவுள் மீது அவர் நம்பிக்கை இருந்ததால உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் கடவுள் மீது அவருக்கு இருந்த அச்சமும் கடவுள் மீது அவருக்கு இருந்த இறை பற்றும் அவருடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்க கூடியதா இருந்துச்சு அப்ப உரத்த குரலில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஒரு தலைவலி இருக்கு சரியா உங்களுக்கு தலைவலி இருக்கு இப்ப நான் பரிந்து பேசி நான் ஒரு பரிந்துரையாளர் நான் பரிந்து பேசி ஜெபிக்கணும் என்ன எப்படி எனக்கு கண்ணீர் வரும் அந்த தலைவலி எனக்கு வரணும் அந்த தலைவலி எனக்கு வரணும் அந்த தலைவலி எனக்கு வந்து அந்த வேதனையை நான் அனுபவிக்கிற பொழுதுதான் நான் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க முடியும் மற்றவர்களுக்காக எனக்காக கண்ணீர் செஞ்சதுன்னா என் பிரச்சனை நினைச்சாவே போதும் எனக்கு கண்ணீர் வந்துடும் அப்படித்தானே ஏன் பிரச்சனை நினைச்சு கண்ணீர் வெடிக்கிறது இல்லை மற்றவருடைய வேதனைகளையும்

கஷ்டப்பட்டு இருக்கிறேன் யாருக்காக ஜெபிக்கிற கவலையப்படாத உன் பொருட்டு ஏதோ ஒரு ஆன்மாவிற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி இரு உன் வழி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பல நேரங்கள்ல அவளுக்கு வேதனை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த வேதனையை இந்த ஆன்மாக்கள் எந்த ஒரு ஆன்மாவோ அது எனக்கு தெரியாது அது விடுதலை பெற நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்பாலாம் கொஞ்ச நேரத்தில் அந்த வழி சரியாக போயிடுமா பிரைசலான் பரிந்துரையாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ரெடியா இருக்கணும் பரிந்துரையாளர்களுக்கு டைம் எல்லாம் கிடையாது பதினொன்னுல இருந்து பன்னெண்டு வந்து நான் ஜெபிப்பேன் பன்னெண்டு அதெல்லாம் நம்ம கொடுக்கிற பொது ஜபம் ஆனால் பரிந்துரையாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய பாதத்தில் நின்று பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும் பிரைஸலான் ஏனா எப்போ இந்த சாத்தான் என்ன செய்வான் என்பது யாருக்கு தெரியும் ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆவியானவர் பரிந்துரையாளர்களை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டங்களில் இருந்து அந்த கஷ்டங்களிலிருந்து தன் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பருந்தி பேசி ஜெபிக்க வைக்கிறார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya ரெண்டு குருந்தியர் 10வது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை சொல்லுது ரெண்டு குருந்தியர் 10வது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை சொல்கிறது நாங்கள் உலகில்தான் தான் வாழ்கிறோம் எனினும் எங்கள் போராட்டம் உலக சார்ந்தது அல்ல எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலக சார்ந்தவை அல்ல மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறிய கூடியவை அவற்றை கொண்டு உதற்க வாதங்களையும் கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தறுகிறோம் மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் இந்த இறைவார்த்தை சொல்லுது இந்த உலகத்துல நம்ம போராட்டம் உலகம் சார்ந்த போராட்டம் அல்ல நம்ம தான் போராடுறோம் ஆனா பரிந்துரையாளருடைய போராட்டம் விண்ணகம் சார்ந்தது நம்ம கடவுளோடு போராடணும் போராடினார் கடவுளோடு வாக்கு பண்ணார் நீதிய கருதினார் அந்த நீதியின் கடவுள் இரக்கத்தை கொடுத்தார் பரிந்துரையாளர்கள் பரிந்துரைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் நான் ஜெபிக்கிற ஜெபம் பரிந்துரையாளர் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போறதே இல்லைங்க வீண் போறதே இல்லை உங்கள் கண்களால் அந்த பலனை நீங்கள் பார்ப்பீர்கள் யார் பரிந்து பேசி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் அந்த யார் எந்த நபருக்கு நோய் நீங்கணும் இல்லை உங்க பிரச்சனை நீங்கணும் நீங்கள் பரிந்து பேசி ஜபிச்சீங்கன்னா அந்த பரிந்துரைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் மனதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பரிந்துரையாளர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்வு புனிதமானதாகவும் நீதியானதாகவும் இருக்கணும் அலிலுயம் அதையும் தான் இன்னைக்கு இரண்டாவது வாசக சொல்றது நம்ம குறை சொல்பவர்களுக்கு ஆளாகனவர் மற்றவர்களுக்கு முன்பாக இரக்கத்தோடு மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களாக இன்றைக்கு நற்செய்தி சொல்வது போல நான் உன் மீது அன்பு கொட்டுவது போல நீங்க மற்றவரிடம் அன்பு காட்டுங்க கடவுள் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார் ஏசு என் மீது இரக்கத்தை கொட்டுகிறார் என்றால் அந்த இரக்கத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக மாறுகிற பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் அப்படியே எழுந்து நின்று அன்பு கூறுவேன் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் என்ற பாடலை பாடி இறுதி ஜபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் இதோ நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் சாயலை அணிந்திருக்கிறீர்கள் நம்ம எல்லாருமே பரிந்துரையாளராய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய திட்டம் ஏதோ வந்தோம் ஜெபிச்சோம் இறை வார்த்தையை கேட்டோம் என்பது இல்லாமல் ஆண்டவரே என் தேசத்திற்காக என் மக்களுக்காக நீர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறீர் அந்த அன்பை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் போராடுவேன் நான் உழைப்பேன் என்று சொல்லி எல்லாரும் பரிந்துரையாளராக மாறி நான் ஜெபிக்கிற பொழுது இந்த உலகம் இந்த தேசம் மாற்றப்படும் அப்படியே உற்சாகமா கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் ஆண்டவரை இன்னும் அதிகமா என்று சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம் அன்பு கூறுவே இன்னும் பதிரமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் பதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் பை பொழுத்தும் ராதனை ஆராதனை 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 அன்பு அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே நெபினேசரே இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவரே அப்பா இதோ இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே உம்மிடம் நின்று பரிந்து பேசுகிற பரிந்துரையாளராக எங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவர உமது திருமண் நிற்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ਮੁਲ ਮੁਲਤੋ ਦੇ ਆਰਾਜਿਤੇ ਮੁਲ ਬਲਤੋ என்னை கண்டவரே அப்பா என் போராட்டங்களில் என் சோதனைகளில் என் வேதனைகளில் எல்லாம் என்னோடு இருந்தவரே என்னை ஒவ்வொரு நாளும் காண்கிறவராயிருக்கிறவரே இதோ இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்கிற நாட்டவராக நான் பிறருக்காய் பரிந்து பேசுகிறவனாய் மாற என்னை ஒப்பு பண்ணிருக்கிறேன் என்னை கண்டீரே நந்தா எல்டோயி எல்ரோய என்னை கண்டீரே உம்மை போல உள்ள தோடு ஆகா அன்ப கூறவே என்னும் அதிகமாய் பாராதித்தே என்னும் ஆர்வமாய் பைபோழு உள்ள தோழ உயர்த்து வாயை திறந்து உற்சாகமா உரத்த குரல் ஜெபிப்போம் இது ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொண்டு திருக்கிறதுதான் இது அவரே உரத்த குரல் எழுப்பி ஜெபிச்சிருக்கிறாரு கண்ணீரை சிந்தி ஜெபிச்சிருக்கிறாரு நீங்க எல்லாரும் உரத்த குரல் எழுப்பி ஆண்டவரை ஹாலே லூயி அலை லூயி அலை லூயி அலை நூயா ஹாலே லூய் அலை லூய் அலை வல்லவரே மை துதைக்கிற மாண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பவரே மை துதைக்கிறோம் மை ஆராதிக்கிற மாண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை போல மாற ஆசைப்படுகிறவரே மை துதைக்கிறோம் மை ஆராதிக்கிற மாண்டவர அப்பா எங்களுக்குள்ளா இருக்கிற உடல் நோய்களை ஒப்புக்கெடுக்கிற மாண்டவர குடும்ப பிரச்சனைகளை ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர

ஒப்பு கடுக்கிற தெய்வமே ஒப்பு மாண்டவர இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கண்ணீரை காணும்படியாய் ஒப்பு கடுக்கிறேன் உங்கள் கண்ணீரை என் தோற்பொயிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வமே இதோ சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளின் கண்ணீருக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலே என் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை காண ஆண்டவரே அப்பா இதோ இதோ இந்த இந்த இடத்திற்கு முடியாமல் குடும்பங்களிலே கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் தெய்வமே ஒரு விசை ஒரு விசை

நிறைவை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற மாண்டவர முழங்கால் வெளியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நிற்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவர எங்களுக்காய் முழங்கால் விழுந்து வேதனைகளை அனுபவித்தீர் இந்த முழங்கால் வேதனைகளை எடுத்து மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிற மாண்டவர இதோ இதயத்தின் வழிகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிற மாட்டவரேன் இதய நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு என்ன நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு தகப்பனே இதோ இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உமது இதயத்தில் குத்தப்பட்ட விழாமில் இருந்து ஓடின தண்ணீரும் ரத்தமும் ஆண்டவரே என் பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாய் ஒப்புக்கொடுகிறோம் நன்றி நீ சுகப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த கொரோனா நாட்களிலே ஆண்டு வரேன் பொருளாதார பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை வைக்கிறோம் பாதத்திலே வைக்கிறேன் இதோ வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே உங்களை கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே முது வார்த்தையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளின் வாழ்வை நீர் மாற்றும்படி யா ஒப்பு ஆண்டு வர கடன் பிரச்சனைகளில் இருந்து நீர் விடுதலை கொடுக்கும்படி யாய் ஒப்பு ஆசீர்வாதத்தின் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அம்மா மரியே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதாயே இதோ இங்கு இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இதோ கணாவூர் திருமணத்திலே குறைவை கண்டு நிறைவாக்கின அன்னை மரியே இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியாய் நீர் பரிந்து பேசி பெற்றுத் தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும்